நடிகர் டேனியல் பாலாஜி தன்னுடைய 48 வயதில் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார். ப்ரொடக்ஷன் மேனேஜராக 2002 சினிமா வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். கமலிடம் உதவி இயக்குநராக சேர நினைத்த இவரை மருதநாயகம் படத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் ஆக்கியிருக்கிறார் உலகநாயகன். அதன் பின்னர் ராதிகாவின் சித்தி சீரியல் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. இறுதியாக இவர் நடித்த படம் தான் அரியவன். டேனியல் பாலாஜியின் வில்லத்தனமான நடிப்பு 90s கிட்ஸ்களுக்கு நன்றாகவே தெரியும். 2K கிட்ஸ்களுக்கு இந்த 5 படம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இயக்குனர் கௌதம் வாசுதேவன் மேனன் இயக்கத்தில் கமல் நடித்த பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் வேட்டையாடு விளையாடு. இந்த படத்தில் அமுதன் சுகுமாரன் என்றும் கேரக்டரில் டேனியல் பாலாஜி நடித்திருப்பார். டாக்டருக்கு படித்து ரொம்ப ஸ்டைலான சீரியல் கில்லராக இந்த படத்தில் மிரட்டியிருப்பார். கமலுடன் நடக்கும் சண்டை ஒன்றில் அவருக்கு தண்ணி காட்டி தப்பிக்கும் காட்சியாக இருக்கட்டும், ஜோதியாவை கடத்தி கொண்டு வந்து மிரட்டும் காட்சியாக இருக்கட்டும், வில்லத்தனத்தில் மிரட்டியிருப்பார். பொல்லாதவன் டேனியல் பாலாஜிக்கு சினிமாவில் பெரிய அடையாளத்தை கொடுத்த படம் பொல்லாதவன். ஒரு பைக்கை வைத்து சொல்லப்பட்ட 2.5 மணி நேர படம் கதைதான் பாலாஜி தன்னுடைய வில்லத்தனத்தில் அலறிவிட்டிருப்பார். ஒரு கொலையை செய்துவிட்டு வழியில் நிற்கும் பைக்கை எடுத்துக்கொண்டு போன பின் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றத்தை நடந்து பிளாஷ்பேக்கை சொல்லும் ரவி கேரக்டரில் இன்று வரை அவருடைய சினிமா பயணத்தில் பெரிய மைல்கல். வைராஜாவை இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் கௌதம் கார்த்தி நடித்த படம்தான் வைராஜாவை. இதில் டேனியல் பாலாஜிக்கு ராஜேந்திரன் என்றும் வில்லன் கேரக்டர் நடித்திருப்பார். அசாதாரணமான திறமை இருக்கும் ஹீரோ தன்னுடைய திறமையை சூதாட்ட விளையாட்டில் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் கதை இது. இந்த சூதாட்டத்தை நடத்தும் வில்லனாக இவர் நடித்திருப்பார். கடைசியில் இருவருடைய பாஸ் தனுஷ் கொக்கிகுமார் கேரக்டரில் என்ட்ரி கொடுக்கும் போது தியேட்டர் அலறியது. வடசென்னை பொல்லாதவன் கூட்டணி மீண்டும் இணைந்த படம்தான் வடசென்னை. இந்த படத்தில் டேனியல் பாலாஜியின் கேரக்டர் வில்லத்தனமானது என்று கூட சொல்லிவிட முடியாது. தன்னுடைய அண்ணன் ராஜாவின் கொன்றவர்களை பழிவாங்க அவர்களுடைய இணைந்து வேலை செய்வது போன்ற கேரக்டர். அதிலும் தன்னுடைய அண்ணன் மனைவி சந்திராவும் இதற்காகத்தான் காத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அவருடன் கைகோர்க்கும் சீன்கள் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். காக்க காக்க படம். காக்க காக்க படத்தில் டேனியல் பாலாஜிக்கு கொடூரமான வில்லன் கேரக்டர் எல்லாம் கிடையாது. தன்னுடைய மனைவியை காப்பாற்றும் சூர்யா மற்றும் ஜோதியா இருக்கும் இடத்தை வில்லனிடம் காட்டி கொடுத்து விடுவார். கடைசியில் வில்லனால் தன்னுடைய மனைவி கொலை செய்யப்பட்டது தெரிந்ததும் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்து விடுவார்.